ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள், தண்ணீர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், தண்ணீரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால வரும் பிரச்சனைகள், தண்ணீரை குடிக்காமல் இருக்கிறதுனால வரும் பிரச்சனைகள், இப்படி தண்ணீர் பற்றிய பல இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம பாடியில் 75% தண்ணீர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட்டர் கண்டென்ட்டோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பாடியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போது வாட்டரோட நன்மைகள் என்னலான்னா, நம்ம பாடியில் மெட்டபாலிசமை ரெகுலர் பண்ணி பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும், ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ராப்பராக தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கூட ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் எவ்வளோ தண்ணி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2-2.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். அதுவே ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 3-4 லிட்டர் அளவுக்கு குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக குடிச்சிடக்கூடாது, அதுவும் நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ தாகம் எடுக்கும்போது மட்டும் தண்ணி குடித்தா போதும். 1 மணி நேரத்துக்கு 850-1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கும்போது நம்ம குடிக்கிற தண்ணீரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே டைரெக்டாக நம்ம ஸ்டமக்குக்கு போய் அப்படியே கிட்னி பிளாடரையும் அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், லங்ஸோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கிறத தடுக்கும். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது நர்வ் ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும். இதனால நமக்கு ஜாயிண்ட் பெயின், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. ரொம்ப தாகமாக இருந்தால் ஒரு ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி சாப்பிடும்போதும் சாப்பிட்டு முடித்த உடனேயுமே தண்ணி குடிக்கக்கூடாது. இதனால் ஃபுட் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு அதிகமான தண்ணியை ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது. இது ஃபுட் பைப்பில் இருக்க ஆக்சிஜன் லெவலை குறைச்சி ஹார்ட்டையும் லங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். தண்ணியை ஃபாஸ்ட்டாக குடிக்காமல் எப்போவுமே ஸ்லோவாக தான் குடிக்கணும். அப்படி ஸ்லோவாக குடித்தா தான் நம்ம பாடி அந்த வாட்டரில் இருக்க நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மிஸ் டயட் டிப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ டு நெக்ஸ்ட் வீடியோ.